முதல்ல ஒரு பிரேக்கிங் நியூஸா, பயங்கரவாத தாக்குதலை பத்தி பாத்திரலாம். ஓமன் நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல், ரொம்பவே பழமையான ஒரு பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல்ல நேற்று வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வெடி விபத்து ஏற்பட்டிருக்கு. அதை வந்து ISIS வந்து நாங்க தான் நடத்தியிருக்கோம்னு சொல்லிட்டு பொறுப்பேற்று இருக்காங்க. அங்க வந்து 30 பேர் இறந்திருக்காங்க. அது இல்லாம வந்து 25 பேர்த்துக்கு மேல படுகாயம் அடைந்திருக்காங்க. ஏன் வந்து இப்ப வந்து ஓமன்ல வந்து இந்த மாதிரியான தாக்குதல் நடந்திருக்குன்னு பார்க்கும்போது, இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, சியா முஸ்லீமுக்கும் சுன்னி முஸ்லீமுக்கும் வந்து பிரச்சனையை வந்து ஏற்படுத்திடணும். ஏன்னா வந்து ஹமாஸ் வந்து சுன்னி முஸ்லீமாக இருக்கிறாங்க, ஆனா வந்து அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஈரான் ஆகட்டும், ஹிஸ்புல்லாவாகட்டும், ஹவுதிக்கள் ஆகட்டும், எல்லாருமே சியாவாக இருக்கிறாங்க. என்னதான் வந்து சவுதி அரேபியா போன்ற நாடுகள் சுன்னி முஸ்லீமாக இருந்தும் ஹமாஸுக்கு ஆதரவு கொடுக்கல, பாலஸ்தீன விஷயத்துல வந்து பக்க பலமாக இல்ல, அதுக்கு பதிலாக இஸ்ரேலுக்கு தான் அவர்கள் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் போது சுன்னி முஸ்லீமுக்கு சியா முஸ்லீம் தான் வந்து இப்ப வந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்தே வந்து இதை பத்தி நிறைய விவாதம் போய்கொண்டே இருக்குது. அவங்களை நீங்க வந்து ஹெல்ப் கூப்பிட்டுக்கிறீங்களா, அப்படி முதல்ல நீங்க கூப்பிட்டுக்கலாமா, இதுக்கு வந்து மார்க்கத்துல இடம் இருக்கா அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாலும், இந்த போர் சமயத்துல அவர்கள் தான் வந்து உதவி கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம். இப்ப அவங்களுக்கு நடுவுல எதையாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வரணும், சியா சுன்னின்னு சொல்லி இந்த முஸ்லீம்களை ரெண்டா பிரிச்சு விட்டோம்னா இவங்களுக்குள்ள மாத்தி மாத்தி சண்டை போடுவாங்க, அதுக்கப்புறம் ஹமாஸ் என்ன ஆயிருவாங்க, தனிமையில இருந்துருவாங்கிறதுக்காகவே முக்கியமா மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் இந்த பிரச்சனைகளை வந்து தொடர்ந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு இருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இப்ப ஓமன்ல இருக்கக்கூடிய பள்ளிவாசல்ல இந்த ஒரு வெடி விபத்தையும் ஏற்படுத்தி இருக்காங்க. அப்படி நாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏமன் ஆகட்டும், ஓமன் அதெல்லாம் வந்து அங்கங்க பக்கத்தாலேயே இருக்கக்கூடிய நாடுகள் தான். அப்படிப்பட்ட அந்த ISIS வந்து இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுடைய ஒரு பிரான்ச்சை வந்து ஜோர்டான்ல வந்து அமைத்திருக்கிறதாக இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. நம்ம போன வாரமே சொன்னோம், இப்போது அமெரிக்கா என்ன பண்றாங்க, ISIS உடைய ஒரு தளத்தை வந்து என்ன பண்ணணும், அங்க அமைக்கணும், ஜோர்டான்ல அமைக்கணும். அமைத்து அவர்களுக்கு வந்து ஜோர்டான் வந்து ட்ரைனிங் கொடுக்கணுமாமா, அங்க இருக்கிறவங்களுக்கு எதுக்காகனா வந்து ஏதாவது தாக்குதல்லாம் செய்யறதுக்கு. ஆக்சுவலா அந்த மாதிரியான இடத்துல வந்து இவங்க போய் மத்திய கிழக்குல வந்து இடத்தை பிடிக்கிறதே எதுக்காகனா, ஒவ்வொரு இடத்துலயும் கொண்டு போய் அவங்களுடைய ராணுவ தளத்தை வச்சு அங்க வந்து நாங்க ராணுவத்துக்கு பயிற்சி கொடுக்கறோம்னு சொல்லுவாங்க, ஆனா பார்த்தா ராணுவத்துக்கு பயிற்சி கொடுக்க மாட்டாங்க. ISIS பயங்கரவாதிகளுக்கு பயிற்சி கொடுத்து பெரிய பெரிய வெடி விபத்து இந்த மாதிரியான கோர சம்பவங்கள் எல்லாம் ஏற்படுத்துறதுதான் அவங்களை கொண்டு போய் அங்க வைக்கிறது. அதுக்கு வந்து பார்த்தா இன்னைக்கு ஜோர்டானே வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்ன ஆகும்னா பிரச்சனையாக வெடிக்கும். அவங்க வந்து பார்த்தா ஓமன்ல இப்ப வெடித்தது சியா முஸ்லீமுடைய பள்ளிவாசல். அப்படி இருக்கும்போது இப்படி ஜோர்டான்லாம் வந்து ISIS-க்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க, அவங்களும் தாக்குதலுக்கு வந்து உடந்தையா இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து பெரும் பிரிவினையை வந்து ஏற்படுத்தும். இவங்க நேர்மையாக போர்ல ஜெயிக்கவே மாட்டாங்க, எப்பயுமே கள்ளத்தனம் பண்றது, அவங்களுக்குள்ளேயே வந்து சண்டைகளை மூட்டி விட்டு பிரிச்சு விடுறது, பிரித்தாலும் சூழ்ச்சி, இதை மட்டும்தான் அவர்கள் கையாண்டு கொண்டே இருப்பாங்க. இப்ப அமெரிக்கா அந்த வேலையை தான் வந்து செய்து கொண்டிருக்காங்க. அடுத்து ஹவுதிக்களை பத்தி பார்க்கும்போது அவர்களும் கடுமையான தாக்குதல் செய்துட்டு இருக்காங்க, பல மணி நேரம் தாக்குதல் செய்துட்டு இருக்காங்க. நம்ம நேற்றையே சொன்னோம், இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க, ஜியோஸ் லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவை சேர்ந்த ஒரு சரக்கு கப்பல் அதை தாக்கி அந்த கப்பல் மூழ்கக்கூடிய காட்சி வீடியோவாக வந்து ஹவுதிக்கள் வெளியிட்டிருக்காங்க. அதே சமயம் வந்து ஹவுதிக்கள் என்ன அறிவிச்சிருந்தாங்கன்னா, நாங்க ஈராக்கோடு சேர்ந்து ஈராக்ல வந்து என்ன பண்ணுவோம், ஒரு கூட்டமைப்பு மாதிரி அமைத்து ஒரு மீட்டிங் போட்டு அங்கிருந்து எங்களுடைய ஆட்கள் கொஞ்சம் பேர் அங்க போய் வந்து தாக்குதல் செய்வாங்க ஈராக்கோடு இணைந்துன்னு சொல்லிட்டு ஹவுதிகள் சொல்லியிருந்தாங்க. இப்ப அதனுடைய முதல் கட்டமாக என்ன பண்ணிருக்காங்கன்னா, இக்கள் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு சில ஆட்களை ஈராக்கு அனுப்பி அங்க வந்து பிளான் பண்ணி ஈராக்ல அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய 5 லட்சம் ராணுவ தளத்தை வந்து குறிவைத்து தாக்கியிருக்காங்க. ஈராக்ல வந்து பர்மிஷனே கொடுக்காட்டினாலும் சரி, அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க, போய் அங்க அமைத்து அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. அவர்களை காலி பண்ண வைக்கிறதுக்கு இவர்களும் எவ்வளவோ படாத பாடுபட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னதான் ஈராக்ல வந்து ஒரு குரூப் வந்து ஹிஸ்புல்லாவுக்குலாம் சப்போர்ட் பண்ணக்கூடிய போராளிகளா இருந்தா, இன்னொரு குரூப் வந்து பார்த்தா அங்க வந்து இந்த மத்திய கிழக்குல எல்லாம் வந்து இந்த மேற்கத்திய நாடுகள் எல்லாம் பகைத்து கொள்ளாதவர்களாக இருந்துட்டு இருப்பாங்க. அப்படிதான் லெபனான்லயும் ஹிஸ்புல்லா ஒரு பக்கம் இருந்தா அவர்கள் தனியா ஆட்சி செய்துட்டு இருந்தா, அதே லெபனான்ல இன்னொரு பக்கமும் ஆட்சி இருக்கு. அதே போலதான் வந்து ஏமன்லயும் எல்லா இடத்துலயுமே பார்க்கும்போது போராளிகள் தான் வந்து ஆட்சி செய்யக்கூடியவர்களாக இருக்க மாட்டாங்க. இவர்கள்ட்ட ஒரு ஏரியா கண்ட்ரோல்ல இருக்கும், அவங்க ரொம்ப வலுவாக இருப்பாங்க, அவங்கள வந்து நம்பக்கூடிய மக்கள் இருப்பாங்க. இருந்தாலும் அவங்களுடைய ஆட்சி அப்படிங்கறது வந்து பார்த்தா வேற ஒருத்தவங்களுடைய கையில தான் இருந்து கொண்டிருக்கு. அந்த ஆட்சியாளர் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஈராக்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அமெரிக்காவை வந்து ஃபர்ஸ்ட் காலி பண்ண சொல்லியிருந்தாங்க. காலி பண்ண சொல்லி அமெரிக்கா வந்து ராணுவ தளத்துல காலி பண்ண மாட்டோம், உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆஃபர் கொடுக்குறோம், நாங்க என்ன பண்றோம், ஈராக்கு வந்து என்ன பண்றோம்னா பாதுகாப்பு சாதனங்களை எல்லாம் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு, நாங்க இந்த மாதிரி போர்க்கருவிகளை கொடுக்குறோம், ஐன்டோம் சிஸ்டம் அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து அக்ரிமெண்ட்ல பேசினதுக்கு அப்புறம் ஈராக்குடைய கவர்மெண்ட் வந்து அவங்களை விட்டுருச்சு, சரி இருந்துட்டு போட்டோம்னு சொல்லிட்டு, எப்படியோ நமக்கு ஒரு ஹெல்ப்
பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. கையோட என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஈராக்ல இருக்கக்கூடிய குரூப்பை வந்து அமெரிக்காவுடைய இராணுவ தளத்துக்குலாம் நீங்கள் தாக்காதீங்க, அது பெரும் பிரச்சனையை கொடுக்கும்னு சொல்லிட்டு அவங்களே வான் பண்ணி வச்சிருந்தனால கொஞ்ச நாளாக வந்து பார்த்தா ஈராக்ல அமெரிக்காவுடைய இராணுவ தளத்துக்கு வந்து அடிக்கிறது அப்படிங்கிறது இல்லாமல் இருந்துச்சு. ஒரு 2 மாசமாகவே அங்கே தாக்குதல் நடக்காமல் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தா மறுபடியும் அவர்களை ஆரம்பிச்சிருக்காங்க. ஹவுதிக்களும் ஈராக்கிய கூட்டமைப்பும் சேர்ந்து அந்த தாக்குதலை வந்து நடத்தியிருக்காங்க. முக்கியமான காரணம், அமெரிக்கா சும்மா இருக்கிறதுல போய் சண்டையை மூட்டி விடுறது, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, சவுதிட்ட சொல்லி ஹவுதிக்களுக்கு வந்து இம்சை கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு நிறைய வேலையை செஞ்சுட்டு இருக்காங்களா, அதனாலதான் அவங்க இந்த மாதிரியான தாக்குதலை இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதே சமயத்தில் தெற்கு லெபனான்லேயும் அவங்க தாக்கியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தா இப்போ இஸ்ரேலுக்குள்ளேயே பெரும் பிரச்சனை ஒன்று போயிட்டுருக்குன்னா, அது நெத்தன்யாவுக்கும் அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு மினிஸ்டருக்கும் தான் வந்து பிரச்சனை போயிட்டுருக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கும்போது, இன்னும் 2 வாரத்தில் பிணை கைதிகளை மீட்டிட்டு வரலைன்னா பிரயோஜனமே இல்லை, அவங்களுடைய தலையெழுத்தே வந்து தீர்மானிக்கப்பட்டுருச்சு, அவர்களுக்கு வந்து இறப்பு தான் வந்து நிச்சயம், அவர்கள் திரும்ப வரமாட்டாங்க, அதனால 2 வாரத்துக்குள்ளே பேச்சுவார்த்தையில் ஒரு முடிவை கொண்டு வந்து அவங்கள கொண்டு வர வெளியே பாருங்க. ஆனால் வந்து நெத்தன்யாகு இதுக்கு சம்மதிக்காமல் அவர் கூட சேர்ந்து அந்த பெண் குறியினும் சேர்ந்துட்டு நிறைய சூழ்ச்சி திட்டங்களை போட்டுட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கப்புறம் நெத்தன்யாகு எப்படியாவது இந்த பாதுகாப்பு மினிஸ்டர் சுத்தமாக நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு வேறு ஆளை கொண்டு வரணுங்கிறதுக்காக அங்கே பல்வேறு வேலைகளை செய்துட்டு இருக்காங்க. இதனால் அங்கே வந்து பார்த்தா உள்ளே வந்து சண்டையும் சச்சரவாக இருந்து கொண்டிருக்குது. ஆனா இப்ப வந்து நெத்தன்யாஹுடைய ஐடியா இப்ப எப்படி போயிட்டு இருக்குன்னா, 3ஆம் கட்ட தாக்குதலை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, காசாப்ல வந்து ஆரம்பிச்சு வான்வெளி தாக்குதலை அதிகப்படுத்தியிருக்காங்க. அதுலேயும் இந்த கடந்த 24 மணி நேரத்தில் மட்டுமே 62 பேர்த்துக்கு மேலே இறந்துருக்காங்க. அதுக்கு அவங்க என்னென்ன தாக்குதல் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா 8 இடத்துல முக்கியமான தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அதிகமாக நம்ம பார்க்கும்போது பார்த்தா நுசைராத் முகாமில் பண்ணுறாங்க, அங்கே ஜபாலியாவில் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2 பார்ப்போம் இல்லை 1 பார்ப்போம். ஆனால் இப்போ பார்த்தா ஒரு 8 இடத்தை குறிவைத்து தாக்கியிருக்காங்க. அதில் வந்து ஹாஸ்பிட்டல் அடங்குது, முகாம்கள் அடங்குது, இன்னும் வந்து குடியிருப்புகள் அடங்குது, பல இடங்களை வந்து குறிவைத்து தாக்கியிருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு வீரியமான தாக்குதலை இப்போ எடுத்துகிட்ருக்காங்க. தப்பி தவறி கூட வந்து பேச்சுவார்த்தைக்கு அமாஸ் வந்துடக்கூடாது, அவங்களே வெறுத்து போயிடணும், வரவே மாட்டேன்னு சொல்ற மாதிரி அந்த மக்களை போட்டு கொண்டு குவிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இது பெரும் சிக்கலை கொடுத்துருக்கு போர்ல, ஏன்னா போர் நிறுத்தத்துக்கான பேச்சுவார்த்தை வந்திருக்கு. ஆனாலும் வந்து இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, பேச்சுவார்த்தை இழுத்தடிச்சுட்டே அமாசையே வந்து மறுக்க வைக்கிற மாதிரியான காரியங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. யாரும் பேச்சுவார்த்தைக்கு போகும்போது இந்த அளவுக்கு தாக்குதலை பண்ண மாட்டாங்க. எப்பெல்லாம் இஸ்ரேல் வந்து தாக்குதல் பண்ணுவாங்களோ அப்பெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க சொல்லக்கூடியதுக்கு அவர்களை அடிப்பணிய வைக்கிறதுக்காக தாக்குதல் பண்ணுவாங்க. ஆனா இந்த தடவை அடிப்பணிய வைக்கிறதுக்காக தாக்குதல் பண்ணல, அதுக்கு பதில் மாறாக என்ன பண்றாங்கன்னா, பேச்சுவார்த்தைக்கே வராதிங்க, நாங்க தாக்குதல் செய்துட்டே இருக்கோம் அப்படிங்கறக்கான தாக்குதலா இருக்கிறதுனால இப்ப 2 கேள்வி இருந்திருக்கு. ஒன்னா இந்த போர் நிக்கணும், இல்லாட்டினா இந்த போர் அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும். இப்படியே இருந்தோம்னா ஒரு தீர்வு கிடைக்காது. ஒன்னா அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா என்ன பண்ணணும்னா, ஹிஸ்புல்லாவும் சேர்ந்து 2ஆம் கட்ட தாக்குதலே ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிக்கிறது இப்போ எவ்வளோ பெரிய சிக்கல்னா, அது வந்து ஹிஸ்புல்லா மேலே, அதாவது லெபனான் மேலே தாக்குதலை ஆரம்பிக்கிறதுக்கு சமம். அப்படி ஆரம்பிக்கிறதுக்கு ஹிஸ்புல்லா தயாராக இருந்தாலும் கூட முதல்ல இஸ்ரேல் அடிக்காமல் அவர்கள் வந்து ஆரம்பிக்க மாட்டாங்க. அப்படி வந்து ஆரம்பித்தோம்னா அது ஒரு சமநிலையாக இருக்காது அப்படிங்கிறதுனால, அதனால பாலஸ்தீனியர்களும் சரி அங்கே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவும் சரி பொறுமையாக இருந்துட்டு இருக்காங்க. இஸ்ரேல் அடித்தா நம்ம ஆரம்பிக்கலான்ட்டு, ஆனால் இஸ்ரேல் இப்போ அடிக்கக்கூடிய நிலைமையில இல்லை அப்படிங்கிறதான் எல்லா ஆய்வாளர்களுடைய கருத்தாக இருக்குது. இஸ்ரேல் போய் இப்போ லெபனானை தொட்டால் இஸ்ரேலுக்கு தான் வந்து பாதிப்புன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் லெபனானை தொடாமல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, திரும்ப திரும்ப காசாவிலேயே கொண்டுட்டு இருக்காங்க. அப்படி வந்து அவர்கள் நேரடியாக வராமல் இருக்கும்போது 100 நாடு வந்து போரை வந்து ஆரம்பிக்க முடியாது. தங்கள் நாடு மேலே வந்து ஒரு தாக்குதல் வரும்போது தான் பதில் தாக்குதல் போராக ஆரம்பிக்க முடியும். அப்படி இல்லாட்டினா இந்த மாதிரி சின்ன சின்ன தாக்குதலை மட்டும் தான் ஹிஸ்புல்லாவால் செய்ய முடியும். இப்போ அப்படி ஒரு நிலைமை தான் வந்து ஏற்பட்டுருக்கு. இது வந்து ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு நிலைமை. போரும் வந்து நிக்காது, அதே நேரத்தில் போர்ல அடுத்த கட்டமும் போகாதுன்னா அப்ப என்ன ஆவாங்க, காசா மக்கள் தான் அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. 100 பேர்த்துக்கு மேல இன்னைக்கு கூட வந்து படுகாயமடைந்திருக்காங்க. ஹாஸ்பிட்டல்லாம் சொல்லிட்டாங்க, தயவு செஞ்சு கொண்டு வராதிங்க, எங்களுக்கு இடமே இல்லை, நீங்க கொண்டு வந்தாலும் எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முடியலன்னா நாங்கள் என்ன பண்ணுவோங்கிறாங்க. அதே நேரத்தில் அடிப்பட்டவங்களை ஹாஸ்பிட்டல் கூட கொண்டு போகாம எங்க கொண்டு போறதுன்னு கூட தெரியாது. அப்படி ஒரு நிலைமையில் அவங்க அங்கே மாட்டியிருக்காங்க. அங்கே ஒர்க் செய்யறதே ஒரு 5 ஹாஸ்பிட்டல் தான், ஆனாலும் அந்த 5 ஹாஸ்பிட்டலை சேர்ந்த எத்தனையோ ஹாஸ்பிட்டலில் முக்கியமான ஆட்கள் இருப்பாங்க பாருங்க. இருக்கிறதுலேயே ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு, அதே மாதிரி கேன்சரில் ஸ்பெஷலிஸ்ட்டு, அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது போரில் வந்து கொண்டுகிட்டே இருக்கிறாங்க. அவர்கள் குறிவைத்து தாக்கியிருக்காங்க. அதுலேயும் வந்து ஒரு டாக்டர் அவருடைய குடும்பத்தினர் 12 பேரோட கொல்லப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு டாக்டர் சொல்கிறாரு, என்னுடைய 2 மகன்களுமே இறந்துட்டாங்க, எங்கள் குடும்பத்தில் இப்போ யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்பவே கொடூரமாக இருக்குது. அந்தளவுக்கு வந்து டாக்டர்களையெல்லாம் இல்லாமல் ஆக்கிட்டோம்னா அங்கே வந்து பேஷண்ட் இருந்து என்ன பண்ண முடியாது, ஸ்பெஷலிஸ்ட் இல்லாட்டினா
பெரிய ஆப்ரேஷன்லாம் நடக்காமல் போயிடும். கண்டிப்பாக வந்து இறந்துருவாங்க. இன்னைக்கு தாக்குதலில் 60 பேர் இறந்தாங்க, 100 பேர் வந்து படுகாயம் அடைந்திருக்காங்கன்னா அந்த 100 பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்கன்னு தான் அர்த்தமோ தவிர அந்த 100 பேர் வந்து எத்தனை பேர் தேர்ச்சி பெற்று வெளியே வருவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அதில் பாதி பேராக இறக்கணும்னா அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான டாக்டர்ஸ் மேலே தான் வந்து இவங்க கை வச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு பார்க்கும் போதே வந்து காசாவுடைய டாப் ஸ்பெஷலிஸ்ட்டாக வந்து புரி வச்சு அவங்களையும் அவங்க குடும்பத்தினரையும் சேர்த்தி கொண்டிருக்காங்க. இந்த 9 மாதத்தில் டாக்டர்களுக்கு பெரும் பெரும் அச்சுறுத்தல் இருந்துட்டுருக்கு. அதே மாதிரி வந்து புது சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய ரெட் கிரசன்ட் போன்ற அமைப்பு, உணவுகளை கொடுக்கக்கூடிய UNRWA, அதுக்கப்புறம் அங்கே வந்து பாதுகாப்பில் இருக்கக்கூடியவர்கள்னு சொல்லி பலரையும் கொன்றெடுத்திருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள், தலைவர்களுடைய குடும்பத்தினர்னு சொல்லி நிறைய பேர் இழந்து கொண்டே இருக்கிறாங்க. தலைவர்கள் ஒன்றும் வந்து சௌரியமாலாம் இல்லை, அவர்களுடைய குடும்பத்தையெல்லாம் இழந்துட்டாங்க. அவர்கள் அத்தனை நபர்களையும் வந்து அடுத்தடுத்து இழந்து கொண்டே இருக்கிறாங்க. இஸ்ரேல் இப்படியே குறிவைத்து தாக்கி கொண்டே இருக்குது. போரை நிறுத்துறதுக்கான ஐடியாவே இல்லாம போயிட்டு இருக்குது. இது பெரும் கேள்வியா போயிட்டு இருக்கு. என்னதான் நடக்கும், அடுத்த கட்டத்தை மூவ் பண்ணுமா, மூவ் பண்ணாம இப்படியே போயிட்டு இருக்குமான்னு சொல்லிட்டு இந்த போரை கண்காணிக்கக்கூடியவர்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இறைவனே போதுமானவன். நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம்.